ஹலோ மோட்டோலோவர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வென்யூ கார் வாங்கலாமா இல்லாட்டி ப்ரீசா கார் வாங்கலாமா, இந்த ரெண்டு காரில் எந்த கார் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும், அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு காரோட ப்ரைஸுமே கிட்டத்தட்ட சேமாக தான் வந்து இருக்குது. டாப் மாடலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 lakhs வந்து ப்ரைஸிங் வந்து பண்ணுவாங்க ரெண்டு பிராண்டுமே. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எந்த கார் வந்து வாங்கலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு காருமே ஒரு ரெஃப்ரெஷ் லுக்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஹூண்டாயும் சரி, இதோட அப்டேட்டட் மாடல் வந்து வெளிவிட்டுட்டாங்க. வென்யூ காரோட அப்டேட்டட் மாடல் வந்து வெளிவிட்டுட்டாங்க. அது மாதிரி மாருத்தியுமே ப்ரீசா காரோட அப்டேட்டட் மாடலை இந்த June 30th வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ரெண்டுலேயுமே எந்த கார் வந்து வாங்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணி பாருங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த காரோட மைலேஜ் வந்து எவ்வளோ தரும், வென்யூ கார் வந்து மைலேஜ் எவ்வளோ தரும், ப்ரீசா கார் வந்து எவ்வளோ மைலேஜ் தரும், அதையும் நம்ம வந்து வீடியோவோட எண்டில் பார்க்கலாம். இப்போ நம்ம வென்யூ காரில் இன்ஜின் ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். இந்த வென்யூ காரை பொறுத்த வரைக்கும் மூணு விதமான இன்ஜின் ஆப்ஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது. 1.2 liter நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின், 1 liter டர்போ பெட்ரோல் இன்ஜின், தென் 1.5 liter டீசல் இன்ஜின். இந்த 1 liter நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜினோட பவர் வந்து பார்த்திங்கன்னா 83 bhp பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் வந்து 114 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 1 liter டர்போ இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 120 bhp பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் வந்து 172 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 1.5 liter டீசல் இன்ஜின் பார்த்திங்கன்னா 100 bhp பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் வந்து 240 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 1.2 liter பெட்ரோல் இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. 1 liter டர்போ பெட்ரோல் இன்ஜினில் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் வெர்ஷனாக வந்து கொடுத்துருக்குறாங்க, அதாவது IMT கொடுத்துருக்குறாங்க. தென் 7-speed DCT ஆட்டோமேட்டிக் வெர்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் 1.5 liter டீசல் இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா 6-speed மேனுவல் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த வென்யூ காரில் டிரைவிங் மோட்ஸுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. எக்கோ, ஸ்போர்ட் அண்ட் நார்மல், இந்த மாதிரி மூணு விதமான டிரைவிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் ப்ரீசா காரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இன்ஜின் ஆப்ஷன் தான் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது, 1.5 liter ஸ்மார்ட் ஹைப்ரிட் பெட்ரோல் இன்ஜின். இந்த இன்ஜின் வந்து எவ்வளோ பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 103 bhp பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் வந்து 137 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த காரில் 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு ஆட்டோமேட்டிக் வெர்ஷனுமே வந்து கொடுத்துருக்குறாங்க, அதாவது டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் வெர்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் வெர்ஷனில் 6-speed கியர் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த காரை பொறுத்த வரைக்கும் டீசல் இன்ஜின் ஆப்ஷன் வந்து கிடையாது. ப்ரீசா காரில் டீசல் இன்ஜின் ஆப்ஷன் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு டீசல் பிரியராக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வென்யூ கார் தான் எடுத்தாகணும். நீங்கள் வந்து ப்ரீசா கார் பக்கம் நீங்கள் வரவே முடியாது. தென் சேஃப்டி வைஸ் வென்யூ காரில் என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 airbags வந்து கொடுத்துருக்குறாங்க, ஏபிஎஸ் வித் இபிடி கொடுத்துருக்குறாங்க, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், பிரேக் அசிஸ்ட் சிஸ்டம், வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், பார்க்கிங் சென்சார் வித் கேமரா, தென் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரியான நிறையா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து வென்யூ காரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ப்ரீசா காரில் வந்து பார்த்திங்கன்னா 6 airbags கொடுத்துருக்குறாங்க, 360° கேமரா, ஏபிஎஸ் வித் இபிடி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் அண்ட் ரோல் ஓவர் மிட்டிகேஷன் அண்ட் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், இந்த மாதிரியான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ சேஃப்டி ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் வென்யூ காரில் கொஞ்சம் அதிகமான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பட் ப்ரீசா கார்லேயுமே போதுமான லெவலுக்கு உண்டான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. பட் வென்யூ காரில் கொஞ்சம் அதிகமான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. தென் வென்யூ காரோட எக்ஸ்டீரியரை பொறுத்த வரைக்கும் இந்த காரில் டியூவல் LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, வித் ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள DRL-ஓட கொடுத்துருக்குறாங்க. தென் ரியரில் பார்த்தீங்கன்னா கனெக்டிங் LED டெயில் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் ரூஃப் ரெயில்ஸு, ஷார்க் ஃபின் ஆண்டனா, 16-inch டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. டயரோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 215 mm வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஸ்கிட் பிளேட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்டீரியரில் தான் வென்யூ காரை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க ஹூண்டாய். ப்ரீசா காரோட எக்ஸ்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ஹான்ஸ்டு SUV ஸ்டான்ஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த காரை பார்க்குறக்கு நல்ல ஒரு போல்டான டிசைனில் வந்து கொடுத்துருக்குறாங்க மாருத்தி. தென் ப்ரீசா கார்லேயுமே 16-inch அலாய் வீல் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. டயரோட செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 215 mm தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ரீசா கார்லேயுமே டூயல் LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க, வித் ஃப்ளோட்டிங் டைப் DRL-ஓட வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் ஃபாக் லேம்புமே வந்து பார்த்திங்கன்னா LED ஃபாக் லேம்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ப்ரீசா காரில். தென் ஆல் அரவுண்டு பாடி கிளாடிங் வந்து கொடுத்துருக்குறாங்க, அதாவது வீலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் கிளாடிங் வந்து கொடுத்துருப்பாங்க, ஆர்க்கு மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரிஜினல் SUV லுக்கில் இருக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரியான ஒரு ஸ்டைல் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க மாருதி. தென் ரூஃப் ரெயில்ஸு, ஷார்க் ஃபின் ஆண்டனா, ரியர் வைப்பர், இதெல்லாமே எக்ஸ்டீரியரில் வந்து கொடுத்துருக்குறாங்க மாருதி.
தென் இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் வென்யூ காரில் டீ கட் ஸ்டீரிங் வீல் வந்து கொடுத்துருக்குறாங்க, டூ டோன் இன்டீரியரில் வந்து கொடுத்துருக்குறாங்க, தென் ஆம்பியன்ட் லைட்டு, ஹைட் அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சீட்டு, டூ ஸ்டெப் ரியர் ரிக்ளைன் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இன் டைமாக டூ ஸ்டெப் ரியர் ரிக்ளைன் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க வென்யூ காரில். ஸோ இந்த மாதிரி ரியர் ரிக்ளைன் சீட்ஸ் வந்து இருக்கிறது, நம்ம ரொம்ப தூரம் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரியரில் உள்ள பேசஞ்சர் வந்து நம்ம லைட்டாக ரிக்ளைன் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து பிரயாணம் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு டைப்பில் தான் வென்யூ காரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ கம்ஃபர்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் வென்யூ காரை பொறுத்த வரைக்கும். தென் 60-40 ஸ்பிளிட் சீட் மாடலில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது நம்ம ஏதாச்சும் அதிகமான லக்கேஜ் கொண்டு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேசஞ்சர் மட்டும் உட்காந்துக்கலாம், ஒரு சீட்டை நம்ம வந்து மடிச்சு போட்டலாம், அந்த மாதிரியான டைப்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க வென்யூ காரில். டிகெட் ஸ்டீரிங் வீல் வந்து கொடுத்துருக்குறாங்க, 9-inch டச் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க, தென் ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹெட்ஸ்அப் டிஸ்பிளேயில் நம்ம என்னெல்லாம் பார்த்துக்கலாம்னா, கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர், இன்ஜினோட ஆர்பிஎம், இன்ஜினோட ஸ்பீடு, இது எல்லாத்தையுமே நம்ம இந்த ஹெட்ஸ்அப் டிஸ்பிளேயில் வந்து பார்த்துக்கலாம். தென் டில்ட் அண்ட் டெலிஸ்கோபிக் ஸ்டீரிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா டில்ட் ஆப்ஷன் தான் எல்லா கார்லையுமே வந்து கொடுத்துருப்பாங்க, ஆனால் இந்த பிரீசா காரில் வந்து பார்த்திங்கன்னா டெலிஸ்கோபிக் ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. தென் டுவல் டோன் இன்டீரியர் செட்டப்பில் தான் இந்த கார்லையும் கொடுத்துருக்காங்க, ஆம்பியன் லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தென் யூஎஸ்பி ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க, டைப் ஏலையும் கொடுத்துருக்காங்க, அது மாதிரி டைப் சீலையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்டீரியர் செட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட மட்டும் இல்லாமல் இந்த பிரீசா காரில் 37mm சீட்டோட வித்தை வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ப்ரீவியஸ் வெர்ஷனை விட இந்த வெர்ஷனில் வந்து அதிகமான சீட் வித் வந்து கொடுத்துருக்காங்க, இதனால் நம்ம வந்து கம்ஃபர்ட்டாக வந்து ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி மாருதி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. வென்யூ காரோட இன்ஃபோடெயின்மெண்ட் அண்ட் கனெக்டிவிட்டியை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லி ரீடிசைன்டு இன்ஃபோடெயின்மெண்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஒரு கலர் டிஎஃப்டி டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து இந்த வென்யூ காரில் வந்து கொடுத்துருக்காங்க. தென் 8-inch ஹெச்டி டச் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. ஹோம் டு கார் வித் அலெக்ஸா இந்த ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைமாக வென்யூ காரில் வந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க ஹுண்டாய். தென் வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ அண்ட் கார் பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் வெர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயர்டு கனெக்ஷனில் தான் வந்து இந்த ஆப்ஷன்லாம் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும், ஆனால் இந்த காரில் வயர்லெஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். தென் வயர்லெஸ் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க வென்யூ காரில். தென் ப்ளூலிங் ஃபீச்சர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூலிங் ஃபீச்சர்ஸ் மூலம் நமக்கு 60+ ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹுண்டாய் வந்து சொல்கிறாங்க. தென் பிரீசா காரோட இன்ஃபோடெயின்மெண்ட் அண்ட் கனெக்டிவிட்டியை பார்க்கும்போது இந்த காரில் 9-inch ஹோம் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. ஹாய் சுசுக்கு அப்படின்ட்டு வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஹாய் சுசுக்கு அப்படின்னம்னா இது வந்து ஆக்டிவேட் ஆகிடும், நம்ம வாய்ஸ் அசிஸ்டன்ட் மூலமாக எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ணிக்கலாம். தென் சுசுக்கு கனெக்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹூண்டாயில் ப்ளூலிக் மாதிரி மாருதியில் வந்து சுசுக்கு கனெக்ட், இதில் வந்து 40+ ஃபீச்சர்ஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தென் இந்த பிரீசா கார்லேயுமே வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் கார் பிளே வந்து கொடுத்துருக்காங்க, ஆனால் வயர்லெஸ் சார்ஜர் வந்து பிரீசா காரில் வந்து இல்லை, ஆனால் வென்யூ காரில் வந்து கொடுத்துருக்காங்க. தென் கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் வென்யூ காரில் எலக்ட்ரிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க, க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, புஷ் பட்டன் ஸ்டார்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க, பவர் விண்டோஸ், டைப் சி யூஎஸ்பி சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க, ரியர் வைப்பர் வித் வாஷரோட கொடுத்துருக்காங்க, ரியரில் பார்சல் ட்ரே வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, தென் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் ஆர்ம் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரிலாக்ஸ்டாக பிரயாணம் பண்ணணும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரியான கம்ஃபர்ட்லாம் வந்து எடுத்துட்டு வந்துருக்காங்க ஹூண்டாய். தென் பிரீசா காரை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்ட் வைஸ் வென்யூ காரில் இருக்கிற மாதிரியான ஒரு கம்ஃபர்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காரை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் சன்ட்ராஃப் வந்து ஃபஸ்ட் இன் டைமாக பிரீசா காரில் வந்து கொடுத்துருக்காங்க, க்ரூஸ் கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்காங்க, ஸ்டீரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொண்டுட்டு வந்திருக்காங்க, புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்து கொடுத்துருக்காங்க, பவர் விண்டோஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, டைப் சி யூஎஸ்பி சார்ஜர் வித் டைப் ஏ யூஎஸ்பி சார்ஜரோட கொடுத்துருக்காங்க, ரியர் வைப்பர் அண்ட் வாஷர் கொடுத்துருக்காங்க, ரியர் பார்சல் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கம்ஃபர்ட் வைஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க பிரீசா காரில். தென் வென்யூ காரோட டோட்டல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 3995mm வந்து கொடுத்துருக்காங்க, வித்து வந்து 1770mm வந்து கொடுத்துருக்காங்க, ஹைட்டு வந்து 1617mm கொடுத்துருக்காங்க, வீல் பேஸ் வந்து 2500mm வந்து கொடுத்துருக்காங்க. வென்யூ காரோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 45 liter ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க ஹூண்டாய். அது மாதிரி பிரீசா காரை பார்த்தீங்கன்னா லென்த் வந்து 3995mm கொடுத்துருக்காங்க, வித்து வந்து 1790mm கொடுத்துருக்காங்க, ஹைட்டு வந்து 1685mm வந்து கொடுத்துருக்காங்க, வீல் பேஸ் வந்து 2500mm கொடுத்துருக்காங்க, ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 45 liter ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க பிரீசா காரில். பிரீசா காரோட மைலேஜ் வந்து எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 தான் இந்த காரோட மேக்ஸிமம் மைலேஜ் நம்மளால் எடுக்க முடியும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின், 1.5 liter வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பெரிய பெட்ரோல் இன்ஜின் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் அந்த காரோட மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமே 15 தான் தரும். ஆனால் வென்யூ காரை பொறுத்த வரைக்கும் 1.2 liter பெட்ரோல் இன்ஜினோட மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 15 தான் வந்து தரும். பட் 1 liter பெட்ரோல் இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் 18 வரைக்கும் நம்ம மைலேஜ் எடுக்க முடியும். தென் 1.5 liter டீசல் இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 23 வரைக்கும் நம்மளால் மைலேஜ் எடுக்க முடியும். ஸோ இந்த மைலேஜ் கண்டிஷன் வந்து நீங்கள் என்ன ஸ்பீடு மெயின்டைன் பண்ணிங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80-90 வரைக்கும் ஸ்பீடு மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் நான் சொல்கிற மைலேஜ் வந்து எடுக்க முடியும். நீங்கள் 100 தாண்டினீங்கன்னா கண்டிப்பாக மைலேஜ் வந்து ரெண்டு கார்லேயுமே குறையும்.
இப்போ எந்த கார் வந்து வாங்கலாம் அப்படின்ட்டுன்னு நான் சொல்ல போகிறேன். ரெண்டு கார்லையுமே ஃபீச்சர்ஸ் வந்து நிறையவே வந்து கொடுத்துருக்குறாங்க. சேஃப்டி வைஸ் வென்யூ காரில் கொஞ்சம் அதிகமான சேஃப்டி வந்து கொடுத்துருக்குறாங்க. பட் பிரீசா காரில் வென்யூ காரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியான ஃபீச்சர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க சேஃப்டி வைஸ். அது மாதிரி கம்ஃபர்ட் வைஸ் பிரீசா காரில் அதோட வித்து வந்து 20 mm வந்து இன்க்ரீஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்குறாங்க. 1790 mm வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் வென்யூ காரை பொறுத்த வரைக்கும் 1770 mm தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ கொஞ்சம் அகலம் கம்மியாக தான் இருக்கும் வென்யூ கார். பட் பிரீசா கார் வந்து நல்லா தாராளமாக அகலமாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து உள்ளுக்குள்ள கேபின் ஸ்பேஸ் வந்து ரொம்ப டீசெண்டாக இருக்கும், நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஒரு 5 பேர் போனால் கூட நமக்கு இடைஞ்சலாக இருக்காது பிரீசா கார். பட் வென்யூ கார் வந்து பார்த்திங்கன்னா 5 பேர் போனீங்கன்னா ஒரு கொஞ்சம் கன்ஜஸ்டடாக தான் இருக்கும். இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இதோட வித்து வந்து கம்மியாக கொடுத்துருக்குறாங்க ஹூண்டாயில். தென் இன்ஜின் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரீசா காரில் வந்து ஒரு நெகட்டிவிட்டி சைடில் தான் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா ஒரே ஒரு இன்ஜின் ஆப்ஷன் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க, அதுவுமே நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. பட் வென்யூ காரில் வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான இன்ஜின் ஆப்ஷன்ஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நமக்கு எந்த மாதிரியான ஒரு இன்ஜின் வேணும் அதை நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஈவன் டீசல் இன்ஜினுமே வந்து கொடுத்துருக்குறாங்க வென்யூ காரில். பிரீசா காரில் வந்து இந்த BS6 அப்டேட் பண்ணதுலேருந்து டீசல் இன்ஜினை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவிட்டியாக தான் நான் வந்து பார்க்குறேன் மாருதியை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பெட்ரோல் இன்ஜின் வந்து எடுக்கணும், ஒரு குறைஞ்ச விலையில் ஒரு பெட்ரோல் இன்ஜின் வந்து எடுக்கணும், மெயின்டெனன்ஸ் வந்து ஓரளவு எனக்கு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பிரீசா காரை வந்து எடுத்துக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் ஓரளவு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருப்பாங்க பார்த்தீங்களா, இப்போ ஒரு ஆல்டோ வச்சுருப்பாங்க, ஒரு சின்ன கார் வந்து ஆல்டோன்னு இல்லை ஒரு சின்ன காரை வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த பிரீசா காரை வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். மாருதியில் வந்து பார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அவைலபிளாக கிடைக்கும். அது மாதிரி வென்யூ கார் எடுத்தால் பார்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காது அப்படின்ட்டு கேட்காதீங்க. வென்யூ கார் வந்து பிரீசாவோட கொஞ்சம் ப்ரீமியமான ஒரு காராக வந்து ஹூண்டாய் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதோட மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதை சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாருதி பிரீசா காரை தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். பட் உங்களுக்கு வந்து வென்யூ காரோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வென்யூ காரையும் வந்து வாங்கிக்கலாம். பட் நீங்கள் கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா ரெண்டு காரையுமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். எந்த கார் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அந்த காரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகேங்க. இந்த கம்பேரிசன் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த காரை பற்றி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காரை பற்றி ஒரு ட்ரஸ்டடான சேனலை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. டேக் கேர்.